பெரம்பலூர் மாவட்டத்தில் வணிகர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் லாடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்ற இளைஞர் அப்பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக மருந்தகம் நடத்தி வருகிறார். அதே ஊரில் அம்பேத்கர் குடியிருப்பைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தலைமையில் சதீஷ், நிதிஷ், புகழேந்தி, ரவி ஆகியோர் அடங்கிய கும்பல் அடிக்கடி நாகராஜனை மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மருந்தகத்துக்கு சென்று நாகராஜனை மிரட்டி மாமூல் கேட்டும் இருக்கிறது. மிரட்டலுக்கு பணிந்த நாகராஜன் 150 ரூபாயை மட்டும் கொடுத்துள்ளார். அதை பெற்றுச் சென்ற கும்பல் சிறிது நேரத்தில் வந்து நாகராஜனை மீண்டும் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளது. நாகராஜன் மாமூல் தர மறுத்த நிலையில் இது குறித்து பிரபாகரனின் தந்தையிடம் புகார் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரபாகரனும் அவரது நண்பர்களும் நாகராஜனை வழிமறைத்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். அவரது தலையில் கல்லை போட்டு தாக்கியதில் அவர் படுகாயமடைந்து பரிதாபமாக இறந்துள்ளார். மாமூல் கேட்டு மிரட்டும் கும்பலால் பாதிக்கப்பட்டது நாகராஜன் மட்டுமல்ல, பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழில் மற்றும் வணிகம் செய்யும் பலரும் இத்தகைய கும்பல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணம் கேட்டு மிரட்டும் இத்தகைய கும்பல்களும் பணம் தர மறுக்கும் வணிகர்களும் சிறு தொழில் முனைவோரும் தாக்கப்படுவதும் பொய் வழக்குகளில் சிக்க வைக்கப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளது. ஆனால் இதை காவல்துறை கட்டுப்படுத்தவே இல்லை. மாமூல் வாங்குவதற்காக வன்கொடுமை கும்பல் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் இந்த பகுதியில் கடை நடத்த முடியாது. வன்கொடுமை வழக்கில் பொய்யாக சிக்க வைத்து விடுவோம் என்பதுதான். நாகராஜன் படுகொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் எனவும், நாகராஜன் குடும்பத்திற்கு 1 கோடி இழப்பீடு தர வேண்டும் எனவும் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.